அன்பு நெஞ்சங்களே, இறைவன் தந்த நேரத்தில் இறைவார்த்தையை மகிழ்வோடு ஏற்று இதயத்தில் முதலிடம் கொடுத்துள்ள உங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை: கை சூம்பியவ ஓய்வு நாளில் நலமடைதல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றடர்கள் 6-11 முடிய. இதன் விளக்கம் அறிவோமா? இயேசுவே நேர்முகமாக ஓய்வு நாள் சட்டத்தை மனிதநேயச் செயலுக்காக மீறுகிறார். கை சூம்பியவரை உடனே ஓய்வு நாளன்று குணப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றுமில்லை. எனினும் நற்செய்தி விடுதலை அளிப்பது. இந்த நற்செய்தி செயல்படுவதற்கு எந்த சட்டமும் தடையாக இருக்கக்கூடாது. ஓய்வு நாள் சட்டம் யூத மறையின் அடிப்படை சட்டங்களுள் ஒன்றாக இருந்தாலும் அச்சட்டமே மக்களுக்கு சுமையாய் அமையக்கூடாது என்பது இயேசுவின் படிப்பினை. எவ்வகை சட்டங்களுக்கும் தேவைப்பட்ட வேளைகளில் விதிவிலக்கு இருக்க வேண்டும் என்பது இயேசுவின் போதனை. அன்பார்ந்தவர்களே, இறைவார்த்தையில் வாழ்வு பகுதியிலே இறைவன் இன்று நமக்கு கூறும் சிந்தனையை மகிழ்வோடு ஏற்போமா? நாம் நம் வாழ்வில் பிறருக்காக நன்மை செய்யும்போது விமர்சனம் எழுவதுண்டு. ஊக்கப்படுத்துகின்ற விமர்சனம் குறைவாக உள்ளது, மட்டம் தட்டுகின்ற விமர்சனம் அதிகமாக உள்ளது. நமது உதவி பிறருக்கு தேவை என்று உணர்ந்தால் விமர்சனங்களை கண்டு அஞ்சாமல் உதவ வேண்டும். பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுடைய பணிவாழ்வில் பல்வேறு விமர்சனங்கள் வழங்கினர். இயேசு அதை பொருட்படுத்தாமல் இன்றைய வாசகத்தில் முதலில் சிந்திக்க கேள்விகள் கேட்கின்றார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை? நமது வாழ்வை சுய ஆய்வு செய்வோம். நமது வாழ்வு பரிசேயரை போன்று சுயநலம் படைத்ததாக, குறுகிய மனப்பான்மை உள்ளதாக இருக்கிறதா? மாறாக நமது வாழ்வு இயேசுவின் மனநிலையில் அவரோடு இணைந்த வாழ்வாக உள்ளதா? குறைகளுக்கு மத்தியிலும் நிறைகளை கண்டு வாழும் புனிதர்களாக இருக்கின்றோமா, அல்லது நிறைகளுக்கு மத்தியிலும் குறைகளையே பார்க்கும் மனிதர்களாக இருக்கிறோமா? ஜெபிப்போம். அன்பின் ஊற்றாகிய இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் இதயபூர்வமாக மனிதனையே செயல்கள் செய்யவும் அந்த வேளையில் ஏற்படும் விமர்சனங்களை பொருட்படுத்தாது துணிச்சலுடன் பிறரன்பு பணியில் ஈடுபட வரம் தாரும். ஆமீன்.